அருகிலிருக்க கூடிய நந்திக்காவனை அனுப்பி வைத்து உமையவள வேண்டும் எனது தேவி வர வேண்டும் எனது பார்வதா வர வேண்டும் மையா சரி வர வேண்டும் என்று பாசத்தோடு வரவழைத்து வரவழைத்த காரணம் தேவி Yeah.
கீழ ஏடி லோகம் அதனால கீழே ஏழு லோகம் சரி மேலே ஏழு லோகம் ஓ பூலோகம் பூர்வ லோகம் ஆமா சத்திய லோகம் சிவலோகம் மாலோகம் என்ன சொல்லக்கூடிய மேலே ஏழு லோகம் சரி கீழே ஏழு லோகம் இப்படி கீழே ஏழு லோகம் பதினாலு உலகத்திலே அரக்கர் இருக்கக்கூடிய இடம் கீழே ஏழு லோகம் சரி மேலே இருக்கக்கூடிய ஏழு லோகத்தில் தேவர்கள் நாம் இருக்கக்கூடிய இடம் ஆமா ஆக இரு முதல் அது சக்திக்கு சமயம் ஒரு உயிர் என்று பிறந்தால் கணவன் மனைவி உல்லாசமாக இருப்பது வழக்கம் வீட்டுல அதனால அப்படி சுகமாக இருக்க அதனால ஐயா எங்க ஆணும் பெண்ணும் சேராமல் உயிரின பெருக்கம் செய்வது
ஆணும் பெண்ணும் சேராமல் சேர்ந்தால் உயிரினக்கு பெருமையாகி இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினமும் உற்பத்தி செய்வது. ஆமா, ஆனால் இரண்டு பேர் சேராமல் உயிரினம் பிறப்பது. பிறக்கிறது தெரியுமா? மயில். எப்படிங்க மயிலாப்பட்டது? இந்த வான மேக மூட்டம் மழைக்காலம் வருகிற போது நேரத்தில் மயில் இல்லைங்க மயில். ஐயா மயிலாப்பட்டது இனப்பெருக்கம் செய்வது, அதாவது யானும் பெண்ணும் சேராமல் இனப்பெருக்கம் செய்வது. மேகம் கூடுகிற போது பெண் மயிலாப்பட்டது தோகை விரித்து ஆடும். அப்படி ஏதாவது முட்டையாப்பட்டது ஆண்மை விந்தாகப்பட்டது ஆங்காங்கே சிறு சிறு அதாவது துகள்களாக விழுந்துவிடும். தோகையை விரித்தாடுகிற போது ஆணுடைய விந்தா ஆண்மையுடைய விந்தாகப்பட்டது சிறு சிறு துகள்களாக விழுந்துவிடும். அப்போது இந்த பெண்மையிலாகப்பட்டது அந்த விந்தை எடுத்து விழுங்கி இனப்பெருக்கம் செய்யுது. ஆணும் பெண்ணு சேரது கிடையாது. சந்திரன் சூரியன் என்று சொல்கிறேன். ஆகையா இதோ
தினத்தில் யானாக வட்டவன் ஒரு ஆற்றில் கோரட்டது எப்படி தத்தளித்து நிற்கின்றதோ தலை குனிந்து எப்படி இருக்கின்றதோ தன்னை போலவும் ஒரு சேற்றில் நட்டு வைத்த கம்பமாகப்பட்டது நிலையாக நிற்குமா அது நிற்பதற்கு ஆகாமல் தள்ளாடுவதை போலவும் ஒரு மாபெரும் கடலிலே துரும்பாகப்பட்டது எப்படி தேங்கி நிற்குமோ தம்மை போல் இன்று தினத்தில் என்னை தத்தளிக்க விட்டு இடபாடும் தெரியாது என்கிறாய் என் ஆதா அப்பா அவர் பார்க்கிறார்